ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்காட்டன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் கருப்பு கவுனி ரைஸ். ஸோ நம்ம நிறைய ரைஸ் பார்த்துருப்போம், பாஸ்மதி ரைஸ், பொன்னி ரைஸ், இந்த மாதிரி ரொம்ப காமனான ரைஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் கருப்பு கலரில் இருக்க இந்த பிளாக் ரைஸ், கருப்பு கவுனி ரைஸ் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அது வந்து நம்ம மறந்துட்டோம், காலப்போக்கில் நம்ம அதை சுத்தமாகவே மறந்துட்டோம். அது என்ன ரைஸ், அது எப்படி நம்ம பண்ணலாம், ஈஸியான ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கருப்பு கவுனி ரைஸ் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு பொருள் இருக்குது. இதனால் உங்கள் ஸ்கின் அண்ட் உங்கள் பாடி எல்லாமே ஹெல்த்தியாகவும் யங்காகவும் எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்லித்தரேன். அண்ட் இது ரொம்ப ஈஸி, ஓகே? விதின் லைக் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கருப்பு கவுனி ரைஸை வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி யூனோ பழமையான ரைஸ் எல்லாம் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ஊற வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாதாரண ரைஸ் உங்களுக்கு 1/2 hour ஊறினா எப்படி சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்குதோ, அது வந்து உங்களுக்கு ஓவர் நைட் ஒரு 12 hours ஊறினா தான் அது நல்லா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறனால அந்த ஊறின தண்ணியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் 6 glasses, நான் 1 glass ரைஸ் எடுத்தேன். ஸோ 6 glasses, 1:6 ரேஷியோவில் நீங்கள் அதை போட்டுட்டு ஜஸ்ட்டு குக்கரில் நீங்கள் விசில் வச்சுருங்க. 3 whistles ஆர் மேக்ஸிமம் 4 whistles போதும், நல்லா வெந்துடும். அது கொஞ்சம் லிக்விடியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்வீட் போடுறதுக்கு இன்னும் நல்லா கலரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ஸ்டெப்பு, நம்ம வந்து ஜாகரி யூஸ் பண்ண போகிறோம். வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஜாகரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யூ கேன் யூஸ் கருப்பட்டி ஆர் யூனோ எனி கைண்ட் ஆஃப் ஜாகரி. அதை நல்லா கிரேட் பண்ணி, ஏன்னா அப்போ தான் ஈஸியாக அது வந்து ஜெல் ஆகிடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய், ஏன்னா அந்த ஜாகரி அந்த ரைஸ் நெய் எல்லாமே நல்லா சேரும் போது ஒரு ஒரு நல்ல திட்டத்துக்கு ஒரு டைட்னஸ் அதுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா அது கொஞ்சம் குக் ஆகட்டும், தண்ணியெலாம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன உடனே லாஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கேஷ்யூஸ், ரைசின்ஸ் ஆர் பதாம் ஏதாச்சும் நட்ஸை போட்டு நல்லா சாட்டே பண்ணி, நெய்யில் சாட்டே பண்ணி இதை நீங்கள் வந்து அதுக்கு மேலே போட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் ரெசிபி. ஒரு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும், என்ன நீங்கள் ஒரு நாள் நைட்டு முன்னாடி வந்து ஊற வச்சிடணும், அவ்வளோதான். இந்த கருப்பு கவுனி ரைஸை வந்து ராயல் ரைஸ் ஆர் ரைஸ் ஆஃப் எம்பரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் மோஸ்ட்டாகவே வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாலேயும் தமிழ்நாடுலேயும் தான் மெயினாக இது விளையுது. அண்ட் இது எப்போவுமே வந்து ஆர்கானிக் முறையில் தான் இது விளைச்சல் கொடுக்கும். இந்த கருப்பு கவுனியுடைய அந்த நெல் வகையே பார்த்திங்கன்னா நல்லா 6 அடி உயர நல்ல ஹைட்டாக வளரும். அது பிளாக் ரைஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ரைஸ் வகை பார்த்திங்கன்னா சைனாவில் ஒரு காலத்தில் வெறும் இலைட் ஃபேமிலிஸ் ஆர் ராயல் ஃபேமிலிஸ், வெறும் ராஜ பரம்பரைகளுக்கு மட்டும்தான் இது சாப்பிடணும் அப்படின்ட்டு சில விதிமுறைகள்லாம் இருந்துருக்கு. ஸோ வந்து சாதாரண மக்கள் வந்து இதை வந்து சாப்பிட்டனா அவங்களுக்கு வந்து பயங்கரமான தண்டனைகள், ஈவன் அவங்க வந்து சாகடிக்கப்பட்டாங்க. அந்தளவுக்கு இந்த பர்டிகுலர் ரைஸில் இருக்கிற நியூட்ரிஷன் வந்து வெறும் இந்த ராயல் ஃபேமிலிஸ் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரைஸ் வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஈஸியாகவே இது ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்லேயோ இல்லைன்னா வந்து நம்ம ஆன்லைன்லேயோ இந்த ரைஸை வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரைஸ் நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ஃபார்ம்லேயோ இல்லைன்னா ஒரு புட்டு ஃபார்ம்லேயோ அந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு ஸ்நாக் பண்ணுற மாதிரி சிறிதாக அதை வந்து எவ்ரிடே நம்மளோட ருட்டீனில் அதை சேர்த்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இதோட எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெசிபி, குவிக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்காட்டன் ஃபுட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.